வணக்கம். வாழ்க நலம். வாழ்த்துக்களுடன் உங்கள் அன்பு நண்பன் ஸ்ரீகிருஷ்ணன் பேசுகிறேன். ஒரு புதிய தலைப்பு, செவ்வாய் பார்வை. இது தலைப்பு. சே அங்காரகன், குஜன், பூமி புத்திரன் என்றெல்லாம் போற்றப்படும் செவ்வாயின் பார்வையை பற்றியது இந்த பதிவு. ஏன் செவ்வாயின் பார்வைக்கு இவ்வளவு முக்கியத்துவம் இருக்காதா பின்ன? ஐநா சபையில் வீட்டோ அதிகாரம் வைத்திருக்கிற நாடுகள் போல் விசேஷ பார்வையை வைத்திருக்கிறார். நேரா பார்த்தால் ஒன்று, சாய்வா பார்த்தால் ஒன்று, கடை கண்ணால் பார்த்தால் ஒன்று என்கிற மாதிரி ஒவ்வொரு பார்வைக்கும் ஒரு சக்தி, தத்துவம், பலனை வைத்திருக்கிறார். அதனால் அவர் பார்வை பலனை அறிந்து கொள்வது அவசியம். செவ்வாயை பற்றி நல்லதும் கெட்டதுமாக பல ஜோதிட விதிகள் உள்ளது. மங்களக்காரகனாக போற்றப்படுகிறவரால் மாங்கல்யத்துக்கு ஆபத்து என்பது போன்ற செய்திகளும் அதில் அடக்கம். உண்மையை சொல்ல போனால் செவ்வாய் புரிந்து கொள்ள முடியாத புதராகவே காட்சியளிக்கிறார். இயற்கையில் அடித்து ஆடும் ஐபிஎல் வீரர் தான் செவ்வாய். 18வது ஓவரில் களமிறங்கும் 10வது வீரர். வீசுகிற பந்தையெல்லாம் விளாச துடிப்பது போல் அதிரடிக்காரர். ஒரு ஜாதகருக்கு நடக்கும் நல்லது கெட்டதுகளில் நேரடியாக செவ்வாய் தொடர்பில்லாத மாதிரி இருக்கும். இது யார் பார்த்த வேலையடா இது என்று அடுத்தவர்களை ஆராய்ச்சி செய்து கொண்டிருப்போம். அதன் பின்புலத்தில் செவ்வாயின் சித்து விளையாட்டு இருக்கும். நாம எல்லாரும் என்ன நினைக்கிறோம்? செவ்வாய் தோஷம் இருந்தால் தாரதோஷம், இல்லற துணைக்கு கண்டம், மறுதார யோகம் வரும் என்றுதானே. செவ்வாயை விடுங்க, அதில் பாஸ்மார்க் வாங்கும் பல கிரகதாதாக்கள் இருக்கிறார்கள். ஆனால் பிரத்யோகமாக செவ்வாய்க்கு என சில குணங்கள் இருக்கு. சித்தி வருகையை உறுதிப்படுத்துவதும், அதாவது மாற்றாந்தாய் யோகம். ரெண்டு அம்மா, தாய் மறைந்து மருதாயோ, தாய் இருக்க மருதாயாக சித்தியோ வந்துவிடலாம். அப்பாவுக்கு தார கூட்டலை தருவது யார்? செவ்வாய். அம்மாவுக்கு சக்களத்தியா சங்கடத்தை தருவது யார்? செவ்வாய். இரண்டு அம்மாக்கள் என்பதை கடந்து சில சமயம் இரண்டு அப்பாக்கள் கூட வந்துவிடலாம். கலிகாலம், கலிகாலம், இதெல்லாம் என்ன கொடுமைன்னு திட்டாதீங்க, யதார்த்தம் பழகுவோம். ஒரு குழந்தை பிறந்த பெண் விவகாரத்து, குழந்தை பிறந்த பெண் கணவர் மறைவு, அதனால் மறுமணம் என்பது ஒரு புறம் இருக்க, அம்மாவுக்கு மட்டும் தெரிந்த அப்பா யாரு கதைக்கும் செவ்வாய் பிரதான கதாபாத்திரம். காதல் தோல்வியை சந்தித்து பெண்களை இப்படித்தான் என்று வெறுக்கிறவர்களை பார்த்திருக்கிறோம். அதே போன்றதொரு நிலைதான் செவ்வாய்க்கும். பொதுவாக செவ்வாய் பெண்களை வெறுக்கும் கேரக்டர். ஒரு சாணத்தில் இருந்து ஆண்களுக்கு செய்யும் துன்பங்களுக்கும் அதே சாணத்திலிருந்து பெண்களுக்கு செய்யும் துன்பங்களுக்கும் நிறைய வித்தியாசம் உண்டு. இந்த உலகம் தோன்றிய பிறகு பெற்றெடுத்த தாயால் வீதியில் வீசப்பட்ட முதல் குழந்தை செவ்வாயாக இருக்கலாம். பிரம்மலோக பிறப்பு ரிஜிஸ்டரை பார்க்க நேர்ந்தால் கண்டுபிடித்து விடலாம். தாய்ப்பால் இல்லாத பிள்ளை, தாலாட்டி, பாராட்டி, சீராட்டி வளர்க்கும் அன்னையின் அரவணைப்பு இல்லை. ஐயோ பாவம், அழகான பிள்ளையா இருக்கே என்று ஆற்றோரம் கிடந்த பிள்ளையை அள்ளி அணைத்து அங்காரகன் என்று பெயரிட்டு வளர்த்தால் பூமித்தாய் என்ன இருந்தாலும் அம்மா போல் வருமா? அம்மா செய்த பச்சை துரோகம் அழியாத ரணமாக செவ்வாய் மனதில் தங்கிவிட்டது. அந்த கோபம்தான் ஒட்டுமொத்த பெண்கள் பக்கம் திரும்புது. இன்றும் வீதிகளில் கிடக்கும் குழந்தைகள் வீசியறிய துணியும் தாய்மார்களின் கடின மனதுக்கு செவ்வாய் பின்புலத்தில் இருப்பார். அவருக்கு நேர்ந்த ஒரு அவலத்தை இன்னொரு குழந்தைக்கு தருவது என்ன வகையான தண்டனை என்பதை விட அதனால் ஏற்படும் பாவத்தை, இழிச்சொல்லை, குற்ற உணர்ச்சியை, மாறாத ரணத்தை ஏற்படுத்தி பழிதீர்ப்பார் செவ்வாய். வாடகை தாய்களும் டெஸ்டி பேபிகளும் செவ்வாயின் துணை இல்லாமல் பிறக்காது. இத்தனை கொடியவராக இருந்தாலும் கொஞ்சம் ஈரம் உண்டு, பார்வையில் கனிவு உண்டு. எப்படி ஈரம், எப்படி கனிவு? ஒரு பெண் புஷ்பவதி ஆகிறாள், பெரிய மனுஷி ஆகிறாள் என்பதின் அர்த்தம் என்ன? தாயாக தயாராகிறாள் என்று அர்த்தம். அத்தகைய நிகழ்விற்கு செவ்வாய்தான் காரணம். அதாவது ஒரு பெண் பிறந்த லக்னம் எதுவோ அந்த லக்னத்திற்கு 1, 2, 4, 5, 7, 8, 9, 12 இடங்களில் தாய்க்கிரகமான சந்திரன் கோச்சார ரீதியாக வரும்பொழுது செவ்வாய் தன் 4 பார்வையால் ஜாதகி பிறந்த லக்னத்தையோ அல்லது அந்த ஜாதகி பிறந்த லக்னத்திற்கு 1, 2, 4, 5, 7, 8, 9
பனிரெண்டாம் இடங்களில் சஞ்சரிக்கும் சந்திரனையோ பார்த்தால் அந்த பெண் பெரிய மனுஷி ஆவாள். இந்த சங்கிலி தொடர்தான் மாதாந்தர குளியலும். பிறந்த லக்னப்படி எப்போது வயதுக்கு வரும் நிகழ்வு நடக்கிறதோ அப்போதிலிருந்து மாதாந்தர குளியல் தேதியும் சரியாக வரும். முன்பின் தள்ளி போனாலும் சந்திரன் செவ்வாய் சம்பந்தம் இல்லாமல் நடக்காது. அடடா, செவ்வாய்க்கு எத்தனை பார்வை! இருக்கும் இடத்திலிருந்து எங்கெல்லாம் பார்ப்பார், பார்த்தால் என்ன செய்வார் என்பதை சொல்லவில்லையே. சொல்லிவிடலாம். சரி, நவகிரகங்களில் பாபர் சுபர் என்கிற இரண்டு வகை. ஆனால் பார்வைகள் விஷயத்தில் அது மூன்றாக பிரியும். அதாவது ஏழாம் பார்வையை மட்டும் வைத்திருக்கிற சூரியன், சந்திரன், புதன், சுக்கிரன் ஒரு வகை. விசேஷ பார்வைகளை வைத்திருக்கிற குரு, சனி, செவ்வாய் இரண்டாம் பிரிவினர். பார்வையே இல்லாத ராகு கேது மூன்றாம் வகை. ஒரு கிரகம் ஒரு கிரகத்தை பார்த்தால் குறைஞ்சபட்ச மாற்றங்களாவது இருக்கும். வேண்டுமானால் ஒரு வாதத்திற்காக ராகுவை கேது பார்க்கிறார், கேதுவை ராகு பார்க்கிறார் என்று சொல்லலாம். அப்படி ராகுவை கேது பார்த்தால் ராகுவின் இயல்பான குணம் கொஞ்சமாவது மாறி இருக்கணும். கேதுவை ராகு பார்த்தால் கேதுவின் இயல்பான குணம் கொஞ்சமாவது மாறி இருக்கணும். மாறல, மாறுவதில்லை. அப்படியானால் அவரவர் அவரவர் கோணத்தில் இருந்துதான் பலன்கள் தருகிறார்கள் என்ற நிதர்சன உண்மை இருப்பதால் ராகு கேதுவிற்கு பார்வைகள் இல்லை. சரி, வழக்கமான ஏழாம் பார்வை கிரகங்களை விட்டுவிட்டு விசேஷ பார்வைகளை வைத்திருக்கிற கிரகங்களை நோக்கி வருவோம். ஏற்கனவே குரு சனி பார்வைகளை பற்றி பார்த்தாச்சு. எஞ்சியது செவ்வாய் மட்டும்தான். செவ்வாயின் பார்வைகள் என்னென்ன? வழக்கம் போல் மற்ற கிரகங்கள் இருக்கும் ஏழாம் பார்வை பொது. விசேஷ பார்வையாக நான்கும் எட்டும் இருக்கு. பொதுவாக ஜோதிடர்கள் செவ்வாய் பார்வையை ஒரே கோணத்தில் பார்ப்பார்கள். செவ்வாய் நாலாம் பார்வையாக பார்க்கிறார், செவ்வாய் எட்டாம் பார்வையாக பார்க்குது என்பது மாதிரியான கோணம். ஆனால் ஒவ்வொரு பார்வைக்கும் ஒரு குணம் இருக்கு. முதலில் பேசிய மாதிரி ஒரு பெண்ணுக்கு தாய்மை குணத்தை தருகிற அதே செவ்வாய் நான்காம் பாவத்தை பார்த்தால் கற்பில் களங்கமோ களங்கப்பட்டாலோ என்கிற சந்தேகத்தை அவப்பெயரையோ உருவாக்க தவறுவதில்லை. செவ்வாய் நான்காம் இடத்தில் இருந்தால் நான்காம் இடத்தை பார்த்தால் சொத்து சேரோ நிலம் வாங்கலாம் என்பதெல்லாம் சுபத்தன்மை. ஆனால் பாவத்தன்மை என்று பார்த்தால் வேறு விதமாக வரும். ஒரு குழந்தையின் ஜாதகத்தில் செவ்வாய் நான்காம் இடத்தை பார்த்தால் தாயா பிள்ளையா என்ற கேள்வியோடு பிறந்திருக்கலாம். பிறப்பின் போது பெரும்பலி, உதரப்போக்கு, கஷ்ட பிரசவம், ஆயுத கேஸ் அல்லது ஆபரேஷன் நிலைக்கு கொண்டு செல்கிறார். செவ்வாய்க்கு ஏழாம் பார்வை என்பது காம பார்வை, களத்திர பார்வை, இல்லற பார்வை, ஈருடன் இணையும் பார்வை. செவ்வாய் ஏழாம் பார்வையாக ஏழாம் இடத்தை பார்த்தால்தான் ஜாதகருக்கு காம சிந்தனை. ஏழாம் பார்வையாக ஒன்பதாம் இடத்தை பார்க்கிறார். இப்ப என்ன சொல்லுவீங்க? அப்பவும் அதைத்தான் சொல்லுவோம். ஜாதகரின் அப்பா அந்த சிந்தனை அதிகமுள்ளவர். செவ்வாயின் ஏழாம் பார்வை எந்த உறவு கிரகத்தின் மீது விழுகிறதோ, எந்த உறவு ஸ்தானத்தின் மீது விழுகிறதோ அவர்களுக்கு அதில் நாட்டம் அதிகம் என்று எடுத்துக்கொள்ளலாம். செவ்வாயின் எட்டாம் பார்வை என்பது கெட்ட பார்வை, கெடுதல் மட்டுமே தருகிற பார்வை. எட்டாம் பார்வை என்பது இடர்பாடுகளையும் ஏமாற்றங்களையும் தோல்விகளையும் களங்கத்தையும் காயங்களையும் கண்டனங்களையும் தருகிற பார்வை. ஜாதகருக்கு எட்டாம் பாவத்தில் செவ்வாய் பார்வை விழுந்தால் ஜாதகர் கவனமாக இருக்கணும். வாகன போக்குவரத்தில் மட்டுமல்ல, தொழில், வியாபாரம், வர்த்தகம், கொடுக்கல் வாங்கல், ஆரோக்கியம், உறவு முறைகள், நற்பெயர் பெறுதல் என அனைத்திற்கும் பொருந்தும். எட்டாம் பார்வையாக எந்த இடத்தை பார்க்கிறாரோ அந்த இடத்தின் காரக பலன்களையோ அந்த இடத்தில் இருக்கும் கிரகங்களின் ஆதிபத்திய பலனையோ இல்லாமல் செய்து விடுவார் அல்லது கட்டுப்படுத்தி வைத்திருப்பார். பெரிய நன்மைகளை பெற முடியாத சூழல் உருவாகும். அப்படியா, செவ்வாயால் வருகிற யோகங்கள் பார்வையாலும் வருவதாக சொல்லப்படுமே. நல்ல கேள்வி. அந்த யோகம் யாரோடு சேர்வதால் யோகத்தின் அளவென்ன என்பதை தீர்மானிப்பவராக செவ்வாய்தான் இருப்பார். இது செவ்வாயின் பார்வையால் வருகிற யோகத்திற்கு மட்டும் பொருந்தும். சரி, பதிவின் இறுதி பகுதிக்கு வந்துவிட்டோம். உங்களுக்கு ஜோதிடம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற ஆசை இருக்கா? ஜோதிடத்தில் இவ்வளவு விஷயங்கள் இருக்கா? யாரோ சொல்லி தெரிந்து கொள்வதை விட
நாமே ஆராய்ந்து அறிந்து கொள்ளலாம் என்கிற விருப்பம் இருக்கா? அப்படியானால் அடிப்படை தெரியாமல் முடியாது. வாருங்கள், நமது இன்னொரு சேனலான வாழிய நலத்தில் அடிப்படை பயிற்சி வகுப்புகள் தொடங்கப்பட்டுள்ளது. அந்த பாடங்களின் லிங்கை இந்த வீடியோவிற்கு கீழே தருகிறேன், சென்று பாருங்கள். குருதட்சணி அனுப்பிய பல நண்பர்கள் தங்கள் புகைப்படம் அனுப்பிய தொகைக்கான வவுச்சர் இரண்டையும் மெயில் பண்ண மறக்காதீங்க. புதிதாக அனுப்ப நினைப்பவர்களுக்கும் சேர்த்து வங்கி கணக்கு விவரம், இமெயில் அனுப்ப வேண்டிய முகவரி, பாடத்திட்ட பதிவுகள் அனைத்தும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு என்று சொல்லி மீண்டும் ஒரு இனிய தலைப்பில் உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் ஸ்ரீகிருஷ்ணன்.